கதையினை தெரிந்து கொள்ள இருக்கிறோம். அதனைத் தொடர்வது ஆதிசங்கரர் அருளிய சுப்பிரமணிய புஜங்கம். இப்பாடலில் பன்னீர் இலை விபூதியினுடைய மகிமை அற்புதமாக வெளிக்காட்டப்படுகிறது. விஸ்வாமித்திரர் ஒருமுறை குஷ்ட நோயினால் அவதிப்பட்ட பொழுது அவர் இத்திருச்செந்தூருக்கு சென்று 45 நாட்கள் நோம்பிருந்து விரதமிருந்து முருகனை வழிபட்டு அந்நோயிலிருந்து விடுபட்டதாக கூறப்படுகிறது. அவருக்கு இந்நோய் வந்ததற்கான காரணம் என்ன அப்படின்னா, ஒரு ஸ்திரீயை வதம் செய்ததால். அதாவது ராமர் லட்சுமரை அவர் தாடகையை வெல்லுமாறு அழைத்தார் இல்லையா, அந்த காட்டில் தான் தபம் புரியும் பொழுது அதை அவர் கூறியதனால் அவருக்கு இப்பாபம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. சனிதபமகரி சரிமப தனிபத மதரி சரி